ஹலோ ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம்னா ஃபங்கைங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா மைக்கார் ரைஸாக பார்த்தோம், சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ். நம்ம நெட்ஒர்க் கிடைக்காததுனால இந்த வீடியோ ரெக்கார்டிங் போட்டு விடுதேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கண்டிப்பாக பார்த்து புக்கை ரெஃபர் பண்ணிக்கோ. ஸோ அந்த லாஸ்ட் டாப்பிக்கை ஒரு ரீகால் பண்ணுறேன். மைக்கார் ரைஸா அப்படிங்கிறத, இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபங்கல் அண்டு ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட், சரியா? எந்த எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னால் ஃபங்கை அப்படிங்கிற ஃபங்கைக்கும் எதுக்கு பிளான்ட்டோட ரூட்டுக்கும், ஏதாவது ஒரு பிளான்ட்ஸோட ரூட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் மைக்கோரைசா. ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னு என்ன செஞ்சிட்டேன், தப்பாக சொன்னேன். அதாவது ரூட்டுங்கிறத நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆல்கே அப்படின்ட்டேன். இப்போ தான் வந்து நான் வந்து ஆல்கேன்னு சொன்ன ஞாபகமே வருது. அதாவது லிச்சன்ஸில் தான் ஆல்கேவும் ஃபங்கையும் என்ன செய்யுது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லிச்சன்ஸோட மீனிங். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லிச்சன்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, மைக்கோரைசா அப்படிங்கிறது இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கை அண்டு பிளான்ட் ரூட், ஓகேவா? பிளான்ட்டோட ரூட்டுக்கும் ஃபங்கைக்கும் உள்ள சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் தான் மைக்கோரைசா. சப்போஸ் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்டு ஃபங்கை அப்படின்னா என்ன சொல்லி எழுதுவேன், லிச்சன்ஸ், ஓகேவா? இட்ஸ் கால்டு லிச்சன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாரு. இந்த ஆல்கால் பார்ட்னர் இஸ் கால்டு ஃபைகோபயன்ட் அண்டு ஃபோட்டோபயன்ட், சரியா? இந்த பார்ட்னர், அதாவது ஆல்கல் பார்ட்னர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைகோபயன்ட். இந்த இது ஒரு ஆல்கல் வந்து ஆல்கே வந்து ஃபங்கைக்கு ஒரு பார்ட்னராக இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைகோபயன்ட் அண்டு ஃபோட்டோபயன்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் த ஃபங்கல் பார்ட்னர் இஸ் கால்டு மைக்கோபயன்ட். ஸோ ரெண்டுமே ஒரு பார்ட்னராக இருக்குது. அது ஆல்கே வந்து பார்ட்னராக இருக்கிறதுக்கு ஃபைகோபயன்ட் அல்லது ஃபோட்டோபயன்ட்டுங்கிறாங்க. ஃபங்கலை வந்து என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் த ஒன் ஆஃப் த பார்ட்னர். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, மைக்கோபயன்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு. ஆல்கே ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் ஃபார் ஃபங்கல் பார்ட்னர்ஸ் இன் டர்ன், ஃபங்கை ப்ரொவைட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் த டாலர்ஸ் டு த சப்ஸ்ட்ராட்டம் த்ரோ த ரைசினியா. அதாவது ஆல்கே வந்து எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா நியூட்ரியன்ஸ், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபங்கல், சரியா? ஆல்கே வந்து எதை ப்ரொவைட் பண்ணுது, ஃபங்கைக்கு நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுது, சரியா? பார்ட்னர் இன் டர்ன் ஃபங்கை ஒன்றே ஒன்று, இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது, ஃபங்கை வந்து இட்ஸ் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன். எதுக்கு ப்ரொடக்ட் பண்ணுதுன்னா ஆல்கேக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. ஸோ ஆல்கே வந்து எதை கொடுக்குது, நியூட்ரிஷன் வந்து ஃபங்கை கொடுக்குது, ஃபங்கை வந்து ஆல்கேக்கு பாதுகாப்பு அதாவது ப்ரொடக்ஷன் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் த தாலஸ் டு த சப்ஸ்ட்ராட்டம் த்ரூ த ரைசீனியா, சரியா? அதே மாதிரி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா தாலஸ் அப்படிங்கிறத சப்ஸ்ட்ராட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ண என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா ஆல்கேல. நெக்ஸ்ட் பாரு. ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன். இதில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குன்னா ஏ செக்ஷுவல் ப்ராசஸ் நடக்குது. அது என்ன ஏ செக்ஷுவல்னால் ஆல்ரெடி உனக்கு தெரியும் என்னென்ன டைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைப்ஸில் தான் இந்த ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன்வால்வ் ஆகுது த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனாக ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட்டாக என்ன செய்யுது, கட் ஆகி என்ன செய்யுது, அதிலிருந்து சப்போஸ் இதுதான் ஒரு ஃபங்கை என ஆல்கே லிச்சன்ஸ்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃப்ராக்மெண்ட் கட் ஆகிதுன்னா அது என்ன செய்யுது, ஒரு நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் எ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன் சொரிடியா அண்டு இசிரியா அப்படிங்கிறது தான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஃபைகோபயன்ஸ், ஃபைகோபயன்ஸ்னு என்னதுமா ஆல்கே. இட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏ கனெட்ஸ் ஹார்மோஜிகோனியா அண்டு ஏ பிளானோஸ்போர், சரி, ஓகேவா? இந்த ரெண்டுமே இதில் இன்வால்வ் ஆகுது. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அது எந்த டைப்பில் நடக்குதுன்னா ஃப்ராக்மெண்டேஷன் டைப்பில் நடக்குது. ஸோ இது எந்த ஸ்பீசிஸ் அப்படின்னா சொரிடியா அண்டு ஐசோடியா அப்படிங்கிறத லிச்சன்ஸ் தான் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது, ஆல்கே இருக்குது, ஃபங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஃபைகோபயன்ஸ், அதாவது ஆல்கே வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஏ கைனெட்ஸ் அண்டு கார்மோகோ அண்ட் ஏ பிளானோஸ்போர் எக்ஸெட்ரா. மைக்கோபயன்ஸ் என்னதுமா ஃபங்கை, ஃபங்கை வந்து எதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அண்டர்கோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் ஆஸ்கார்ப். இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா அஸ்கார்ப் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது, சரியா? நல்லா பார்த்துக்கோ. இந்த ரெண்டு லிச்சன்ஸ் அப்படிங்கிற போர்ஷனில் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இது என்ன டைப்பில் நடக்குங்க, இட்ஸ் பிளேஸ் த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் டைப்பில் இந்த ப்ராசஸ் நடக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் சுருடியா அண்ட் ஐசிரியா, இது வந்து எனது சம் ஆஃப் த லிச்சன்ஸ். ஓகேவா, இந்த லிச்சன்ஸில் என்ன இருக்குது, பைக்கோ பயன்ஸ் அது ஆல்கே இருக்குது அண்டு மைக்கோ பயன்ஸ் ஃபங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. பைக்கோ பயன்ஸ் வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகி இட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏ கடெட்ஸ் அண்டு கார்மோகோனியா அண்டு ஏ பிளானோஸ்போர் அப்படிங்கிறத என்ன செய்யுது, ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அதாவது ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுதான் சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கோ பயன்ஸ், இது வந்து என்ன ப்ராசஸில் இருந்தால் ஏ செக்ஷுவல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகினாலும் செக்ஷுவல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆஸ்கோகார்ப் அப்படிங்கிறத என்ன செய்யுது, ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு கிளாசிஃபிகேஷன், இந்த லிச்சன்ஸோட கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த கேபிட் சாரி கேபிட்டட் லிஜன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டு ஃபாலோயிங் டைப்ஸ், அதாவது அது எங்கே இருக்குது, அதாவது அதோட ஹேபிட்டை பொறுத்து என்ன செய்கிறாங்க, கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கார்டிகோ கிளாஸ், கார்டிகோ கிளாஸ். நெக்ஸ்ட் பாரு அப்படின்னா எனக்கு அதில் கார்டிகோ கிளாஸ்ங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காமல் அதோட மீனிங் இட்ஸ் அ பார்க் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு லிக்னிகோ கிளாஸ் ஆன் வுட், இது வந்து என்னதுன்னா ஒரு வுட்டு, வுட்டுனா என்னென்னு தெரியுமில்ல, மரக்கட்டை அப்படிங்கிறது தான், சரியாமா. நெக்ஸ்ட் பாரு சாக்சிகோலஸ் ஆன் ராக்ஸ், ராக்ஸ்னால் என்னதுமா பாறை அப்படிங்கிறது, சரியாமா. ஸோ இது எத்தனை டைப்பில், நெக்ஸ்ட் பாரு டெரிகோலஸ், அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆன் கிரவுண்ட், கிரவுண்ட்னா இந்த இது சாயில் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு மெரைன் அண்ட் செலிசியஸ் ராக் ஆஃப் சி, இது வந்து எங்கே இருக்குன்னா டெரிகோலஸ் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் அதாவது தரையில் இருக்கும், அதேமாதிரி மெரைன் அதாவது கடல் சீலே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரில் ஜெல் செலிசியஸ் ராக்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், இது வந்து எங்கே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும் அண்ட் மெரைன் வாட்டரில் இருக்கும். ஸோ இது வந்து எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க, ஃபோர் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்டிகோலஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லிக்னிகோலஸ், தேர்ட் ஒன் இஸ் சாக்சிகோலஸ் அண்டு ஃபோர்த் ஒன் இஸ் டெரிகோலஸ். ஸோ ஃபோர் டைப்ஸாக பிரிக்கிறாங்க, அதோட மீனிங் அதோட ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கான். ஸோ சி திஸ் நெக்ஸ்ட் பாரு லிசன் ஹியர் ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜி, மார்ஃபாலஜினா என்னமா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த தாலஸ் தேர் டிவைடட் இன்டு லிப்ரோஸ், லிப்ரோஸ்னா என்னது, ஏ டிஸ்டிங்க் ஃபங்கல் லேயர் இஸ் ஆப்ஷன், இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஃபங்கல் லேயர், முக்கியமான ஒரு ஃபங்கல் லேயர் என்ன இருக்காது, இருக்காது அப்படிங்கிறாங்க, சரியா. நெக்ஸ்ட் பாரு கிறிஸ்டோஸ், கிறிஸ்டோஸ் கிரஸ்ட் லைக், சரியா, கிறிஸ்டோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஓகே, இட்ஸ் அ கிரஸ்ட் லைக் அப்படிங்கிறாங்க. ஃபெலியோஸ், ஃபெலியோஸ்னால் லீஃப் லைக், இது எப்படி இருக்குன்னா ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ்னால் எப்படி இருக்கும், பிரான்ச்சுடு, சரியா. இதெல்லாம் வந்து எது அதை பேஸ் பண்ணி, அது வந்து அதோடய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அதை பொறுத்து தான். இது வந்து எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க, த்ரீ டைப்பாக பிரிக்கிறாங்க. லேப்ரோஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு டிஸ்டிங்க் லேயர், ஃபங்கல் லேயர் வந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. கிரஸ்டோஸ் அப்படின்னா ஒரு கிரஸ்ட் லைக் ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறாங்க, சரியாம்மா. நெக்ஸ்ட் அதாவது லீஃப் லைக் அப்படிங்க லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு ஃபெல்லியோஸ் அப்படிங்கிறது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரக்டிடோஸ், இது வந்து பிரான்ச்சாக இருக்கும். ஸோ ஃபோர் டைப்ஸ், ஒன் அண்ட் லெப்ரோஸ், செகண்ட் ஒன்ஸ் கிரஸ்டோஸ், தேர்ட் ஒன்ஸ் ஃபெலியோஸ் அண்டு ஃபோர்த் ஒன் ஃப்ரக்டோஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருமா, இந்த பாருங்கள் சீத பிக்சர் ஃப்ரக்டோஸ் லிச்சன்ஸ், லிச்சன்ஸ் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான், சரியா. நெக்ஸ்ட்டு ஃபெலியோஸ் லிச்சன்ஸ், இந்த மரக்கட்டையிலாம் இந்த மாதிரி இருக்கும், நீ பார்த்துருப்பேன், ஆனால் இதுதான் உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்காது, ஃப்ரக்டோஸ் லிச்சன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருமா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஆல்கல் செல்ஸ் டிஸ்டிங்கியூஸ் லிச்சன்ஸ் இன்ட்டு டூ ஃபார்ம்ஸ், நேம்லி ஹோமியோ சாரி ஹோமியோமரஸ், ஹோமியோமரஸ் அதாவது ஆல்கல் செல்ஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த தாலஸ், அதாவது வேற ஒன்றும் சொல்லலை, இதில் வந்து ஆல்கல் செல்ஸ் அதாவது ஃபங்கே அண்ட் ஆல்கே ரெண்டுமே ஜாயின் பண்ணி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். இதில் ஆல்கல் செல்ஸ் அதாவது ஆல்கேயோட செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் எப்படி இருக்கும்னா பறந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்னா என்ன செய்யுது, அப்படியே பறந்து காணப்படுது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா என்ன செய்யுது, நிறைய இடத்துல என்ன செய்யுது, ஆல்கல் செல்ஸ் இருக்குது. எ டிஸ்டிங்கியூஸ் லிச்சன்ஸ் இன்ட்டு டூ ஃபார்ம்ஸ், இதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, டூ ஃபார்ம்ஸில் டிவைட் பண்ணுறாங்க. ஹோமியோமரஸ் அதாவது ஆல்கல் செல்ஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த தாலஸ், அதாவது ஃபங்கையில் வந்து இந்த ஆல்கல் செல்ஸ் எப்படின்னா ஒரே ஈவனாக ஒரே ரேஞ்சில் வந்து என்ன செய்யுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதாவது ஃபார்ம் ஆகிருக்கு, அதை வந்து ஹோமியோமரஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு ஹெட்டிரோமெரஸ், ஹெட்டிரோமெரஸ்னா என்னது, இ டிஸ்டிங்க் லேயர் ஆஃப் ஆல்கே அண்டு ஃபங்கே இஸ் ப்ரெசன்ட், ரெண்டுமே என்ன செய்யுது,
ஒன் பை ஒன்னாக என்னச்சு ஆல்டர்னேட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று ஆல்கே, ஒன் ஃபங்கே அப்படின்னு அதோட செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹெட்ரோமெரஸ் அப்படிங்கிறாங்க. இஃப் த ஃபங்கல் பார்ட்னர் ஆஃப் லிச்சன்ஸ் பிலாங் டு ஆஸ்கோமைசிஸ், சரி ஓகேவா, இந்த ஃபங்கல் பார்ட்னர் ஆஃப் த லிச்சன்ஸ், அதாவது ஃபங்கல் வந்து ஃபங்கே வந்து பார்ட்னர் இருக்கிற இந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கால்டு ஆஸ்கோலிச்சன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்கல் வந்து ஒரு பார்ட்னராக ஆல்கே கூட இருக்கிறதுனால இந்த லிச்சன் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனில் வருது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்கோலிச்சன் அப்படிங்கிறாங்க. அண்ட் இஃப் இட்ஸ் பெசிடியோமைசிட்ஸ் இட்ஸ் கால்டு பெசிடியோலிச்சன். ஸோ இதை வந்து பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிறது எதுமா சம் ஃபங்கே தான். அது எது கூட இருக்குது, ஆல்கே கூட பார்ட்னராக இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்க பெசிடியோ லிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை, சரி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி ஓகேவா, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிச்சன்ஸ் செக்ரெட் ஆர்கானிக் ஆசிட் லைக் ஆக்சாலிக் ஆசிட், அதாவது லிச்சன்ஸ் அதாவது ஃபங்கே அண்ட் ஆல்கே ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் லிச்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து எதை செக்ரெட் பண்ணுதுன்னா ஆர்கானிக் ஆசிட். என்ன ஆர்கானிக் ஆசிட்னா ஆக்சாலிக் ஆசிட், விச் கரோடஸ் த ராக் சர்ஃபஸ் அண்டு ஹெல்ப் இன் த வெதரிங் ஆஃப் ராக். இது எங்கே இருக்குன்னா ராக் பாறையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தஸ் ஆக்டிங் த பயோனியர்ஸ் இன் செக்ஸோ சாரி சிரோசிரஸ் சிரோசிரஸ் ஓகேவா. இது வந்து எப்படி இருக்குன்னா பாறையில் ஒட்டிகிட்ருக்கு, அதுக்கு வந்து ஒரு வெதர் கண்டிஷனை கொடுக்குது அப்படின்னா சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வின்டர் சீசன் ஹீட் சீசன் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த வெதர் கண்டிஷனை எதுக்கு கொடுக்குதுன்னா அந்த பாறை அது எதில் ஒட்டிகிட்ருக்கோ அந்த பாறைக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, உஷ்னிக் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லிச்சன்ஸ். இதே மாதிரி என்ன ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது, உஷ்னிக் ஆசிட் அண்ட் ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். வேறு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது நோய் எதிர்ப்பு மருந்து என்ன செய்யுது ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை யூ ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸாக என்ன செய்யுது இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. லிச்சன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன்ஸ், இது வந்து என்னது ரொம்ப சென்சிட்டிவானது, இது வந்து என்ன செய்யுது ஏர் பொல்யூட்டன்ஸாக இருந்தது அதாவது காற்று மாசுபடுது சரியா, எஸ்பெஷலி டு சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு தேர்ஃபோர் தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ இதை நான் என்ன சொல்கிறாங்கன்னா பொல்யூஷன் வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் த பொல்யூஷன் இண்டிகேட்டர். த டை ப்ரெசன்ட் இன் லிட்மஸ் பேப்பர் யூஸ்டு அஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இன் த லேபரேட்டரி இஸ் அப்டெயின்ட் ஃப்ரம் ரொசல்லா மொண்டாக்னி அப்படிங்கிற எனது ஒரு லிச்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சரியாமா. அதாவது டை ப்ரெசன்ட் இன் த லிட்மஸ் பேப்பர், ஒரு லிட்மஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது அதில் வந்து சம் டையை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் யூஸ்டஸ் அசிட்டிக் பேஸ் இண்டிகேட்டர், அதாவது ஒரு ஆசிட்டை வந்து ஒரு இண்டிகேட்டரை தூண்டுதலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா லேபரேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து யார் எடுத்துக்கிறா அப்படின்னா ரொசல்லா மெண்டாக்னி அப்படிங்கிற லிச்சன்ஸ் வந்து என்ன செய்யும் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, கிளாடுனியா ரான்ச்ஃப்ரெனியா அப்படிங்கிற லிச்சன்ஸ் வந்து இட்ஸ் யூஸ்டஸ் ஏ ஃபுட் ஃபார் அனிமல்ஸ் லிவிங் இன் டென்ட்ரா ரீஜியன் சரியா, அதாவது அனிமல்ஸ் வந்து இது வந்து ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. எதை, கிளாடினியா ரான்ச்ஃப்ரெனியா அப்படிங்கிற லிச்சன்ஸை ஃபுட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னலாம், அதாவது லிட்மஸ் பேப்பரில் உள்ள டை, ஒரு டை வந்து இருக்குது, டைனா என்னது வேறு ஒன்றும் இல்லாமல் கலர் சரியா, லிட்மஸ் பேப்பரில் அது ஒரு கலரில் இருக்கும், அந்த கலருக்கு காரணம் சம் டைஸ் ஆர் ப்ரெசன்ட்ஸ் டைஸ் ப்ரெசன்ட். ஸோ அதில் வந்து நம்ம ஆசிட் பேஸை வந்து ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன்னா அதில் என்ன இருக்குன்னா இந்த லிச்சன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் சரியாமா. இது வந்து ஒரு லேபரேட்டரி எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இதுதான் வந்து லிச்சன்ஸ். லிச்சன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் த அசோசியேஷன் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஆல்கே அண்டு ஃபங்கே சரியா. ஆல்கே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா பைக்கோ பயன்ட் அப்படிங்கிறாங்க. ஃபங்கே வந்து மைக்கோ பயன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இட்ஸ் இன்வால்வ் இன் த செக்ஷுவல் ப்ராசஸ் ஏ செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் என்ன இட்ஸ் அ பிளேஸ்
இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்ஷுவலாக என்ன டைப்பில் ஈடுபடுது, ஃப்ராக்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் ஃபைகோபைன்ஸ், அதாவது ஆல்கே வந்து எதை ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகனிட்ஸ் அண்டு கார்மகோனியா அண்டு ஏப்ளானோஸ்போர். அதே மாதிரி அந்த மைக்ரோ பிளான்ஸ் வந்து எந்த ப்ராசஸில் இன்வால்வ் தான், செக்ஸுவல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி ஆஸ்கோகரா அப்படிங்கிற கார்ப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ஹேபிட், ஹேபிட்டை பொறுத்து இதை கிளாஸிஃபை பண்ணுதாங்க. எத்தனை டைப்னா 4 types. ஃபர்ஸ்ட் கார்டிடோகாலஸ் அண்டு லிக்னிகாலஸ் அண்டு தேர்ட் ஒன் இஸ் சாக்சிகாலஸ் அண்டு ஃபோர்த் ஒன் இஸ் டெரிகாலஸ். அப்போ அப்படி ஹேபிட்டை பொறுத்து 4 types பிரிக்கிறாங்க. அதோட மார்பாலஜி, அதோட ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்து எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க, இட்ஸ் இது 4 types: லேப்ரோஸ், கிரஸ்டோஸ், ப்ரக்டோஸ் அண்ட் ஃபெலியோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன், அதோட செல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஆல்கே அண்ட் ஃபங்கியோட செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்க பொறுத்து ஹோமியோமரஸ் அண்ட் ஹெட்ரோமரஸ் அப்படின்னு 2 types பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்கல், இந்த பார்ட்னர் ஆஃப் த ஃபங்கல் அண்டு ஆல்கே, இந்த லிச்சன்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எந்த ஃபேமிலியில் கொண்டுனா ஆஸ்கோமைசீட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஸ்கோலைசன் அப்படிங்கிறாங்க. சம் ஆஃப் த ஃபங்கை வந்து இதில் இன்வால்வ் ஆகுதுன்னா இந்த பெசிடியோ லிச்சன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பெசிடியோ மைசிட்ஸ் ஃபங்கை வந்து இந்த லிச்சன்ஸில் ஃபார்ம் ஆயிருந்தால் இட்ஸ் அ பெசிடியோ லிச்சன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எந்த இது யூசஸில் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க, அதாவது அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சம் ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸு ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் ஆகுது, சம் என்னது ரேபலிட்டிஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண யூஸ் ஆகுது, சில அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுதுன்னு பாங்க. இதோட இந்த டாபிக் ஓவருமா? ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸை நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ. எதுவும் புரியலைன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு. தேங்க்யூ மேம்.